கடல் கடந்து சர்வதேசம் எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் எங்கள் அபிமானம் வென்ற ரிங் டிவி மீடியா வழங்கும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் நாம்புழுவ பசியாலையில் அமைந்திருக்கும் மாஷா பிளைவுட் ஹவுஸ் நிறுவனத்தினர். இன்றைய ரமலான் சிந்தனையை வழங்குவதற்காக எங்களோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கனம்பிட்டிய ரோட் மீழ்துவ காலியைச் சேர்ந்த அல்ஹாஃபில் மௌலவி ரிஃப்கான் முஜாஹிதீன் அர் ரிஸ்வி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சகோதரர் ஆர் முஹம்மது ராஃபி அவர்களின் முதலில் உலகளாவியில் ரின் டிவி நேயர்களுக்கு எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையாக ரமலான் எதன் மூலம் சிறப்பு பெற்றது என்ற தலைப்பில் உங்களோடு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வால ஆலிஹி தையிபீன் அத்தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹில் அக்ரமீன் அம்மா பாத். அம்பிக்குரியவர்களே, புனிதமான ரமலான் மாதத்தினுடைய மாண்புகளை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது ஷஹுரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அதில் தான் குர்ஆன் இறங்கியது, குர்ஆன் இறங்கப்பட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு சிறப்பை சொல்லி காட்டுவதற்கு இன்னொரு சிறப்பை அல்லாஹ் இணைத்து பேசுகிறான். ஒரு மனிதரை நாம் அறிமுகப்படுத்தும் பொழுது இவர் யார் தெரியுமா, இன்னாருடைய தந்தை அல்லது இன்னாருடைய மகன் அல்லது இன்னாருடைய உறவினர் என்று நாம் பேசுவோம் இல்லையா. இதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். குர்ஆன் இறங்கிய மாதம் என்கிறான். எனவே ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோம், குர்ஆன் என்பது ஒரு சங்கைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இறங்கிய மாதம் என்பதால் இந்த மாதமும் சங்கைப்படுகிறது. இது பல விடயங்களுக்கும் பொருந்தி வரும். சங்கையான ஒரு நபர் ஒரு பொருளை உபயோகித்தார் என்று வரும் பொழுது அவர் உபயோகித்த பொருள் என்று அது சங்கைப்படுகிறது. சங்கையான நபர் ஒரு இடத்திலே போய் அமர்ந்து தொழுதார் என்று வரும் பொழுது அவர் அமர்ந்து தொழுத இடம் என்று அது சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. சோர் குகை இருக்குகிறது, ஜபலுன் நூர் ஹிரா குகை இருக்குகிறது. இவைகளுக்கெல்லாம் மரியாதையும் சங்கையும் கண்ணியமும் வந்தது என்றால் அண்ணலன் கண்மணி முஹம்மது நபிகள் குமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் தரித்தார்கள், தங்கினார்கள். எனவே அது தன் ஒரு மகத்துவத்தையும் மாண்பையும் பெறுகிறது. அவர்களுடைய பாதம் பதிந்த இடம் என்பதால், அவர்கள் தங்கிய இடம் என்பதால், அவர்கள் அங்கே ஹல்வத்து இருந்தார்கள் என்பதால் இந்த ஹிரா குகைக்கு தனி மரியாதை வந்து விடுகிறது. தீர மலைகளை விட ஜபலுன் நூர் என்ற அந்த மலை தனி பெயரும் சிறப்பும் வரலாற்றில் உயர்ந்த இடத்தையும் அது பெறுகிறது. ஆக ஒன்றோடு ஒன்று சிறப்பு பெறுகிறது. இதை நாம் தமிழில் கூட அழகாக சொல்வார்கள், பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் என்று குறிப்பிடுவார்கள். நல்லோர்களுடன் சேர்ந்திருங்கள் என்கிறான் அல்லாஹு தஆலா, உண்மையாளர்களுடன் சேர்ந்து இருங்கள் என்கிறான் அல்லாஹு தஆலா, கூனூ மஅஸ்ஸாதிகீன் என்கிறான். இப்படி ஒன்றோட ஒன்று சேரும் பொழுது அதற்கான பாக்கியத்தை, அதற்கான சிறப்பை அந்த மற்றொன்று பெறுகிறது. நாம் விளங்குகிறோம், நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்பது போன்று அது பெய்வது. நல்லோருக்காக இருந்தாலும் அந்த மழை எல்லோருக்கும் தான் அது பயம் அளிக்குகிறது. இதை நம்முடைய ஃபுகஹாக்கள், இன்னும் சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய சூஃபியாக்கள் செய்தியை இதன் வாயிலாக குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆயத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளும் தகவல்களும் செய்திகளும் ஒரு மனிதன் ஒரு ஊரிலே மரணித்து விட்டால் என்று சொன்னால்
அந்த ஊரிலே அவரை அடக்குவதுதான் நல்லது. பிற ஊருக்கு எடுத்துச் செல்வது அவரோ சிறந்தது அல்ல. காரணம், அந்த ஜனாசாவை அலைக்கரிப்பதாக சிரமப்படுத்துவதாக அமைந்துவிடும். எனவே அங்கங்கே அந்த அதை எங்கு மரணிக்கிறாரோ அந்த பகுதியிலே, அந்த வட்டாரத்திலே அந்த ஜனாசாவை அடக்குவதைத்தான் நம்முடைய மார்க்கம் விரும்புகிறது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு புனிதமான இடம் என்று இருக்கும் பொழுது இருக்குமேயானால் தூரத்திலே இருக்கக்கூடிய நல்ல சாலிகியங்கள் நிறைந்து அடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கருதப்படக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஜனாசாவை கொண்டு செல்வது விரும்பத்தக்கது என்று மார்க்கம் பேசும். காரணம், அந்த பெருமக்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் ஒரு பங்கை இவருக்கும் கொடுக்கப்படுகிறது என்பது சரீஅத்திலே தெளிவாக பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக, ஒன்றை கொண்டு இன்னொரு பயம் பெறுதல் என்பது இந்த ஆயத்தின் வழியாக விளங்குகிறோம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது எத்தகைய மாதம் தெரியுமா? வேதம் இறக்கப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக, ஒன்றை கொண்டு இன்னொன்று ஒருவரை கொண்டு இன்னொருவர் உயர்வு பெற முடியும். எனவேதான் அல்லாஹ் நல்லோர்களோடு, சாலிஹிங்களோடு, உண்மையாளர்களோடு நீங்கள் இணைந்து இருங்கள் என்கிறான். ஆக, அவர்களோடு இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த பெரிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. நல்லோரோடு இணைந்து இருப்பது எதை போல தெரியுமா? அத்திர வியாபாரியோடு அமர்ந்து இருப்பது போன்று. அவர் மணப்பார், நீங்களும் மணப்பீர்கள் என்று அன்னரங் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த ஆயத்திலிருந்து ஒரு அற்புதமான படிப்பினை நாம் நல்லோர்களுக்கு இணைந்திருக்க வேண்டும், நல்லோர்களோடு இணைந்திருக்க வேண்டும், சாலிஹிங்களோடு இணைந்திருக்க வேண்டும். இதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறி இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓர் நற்சிந்தனை நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுரங்குளிய புத்தளத்தில் அமைந்திருக்கும் அல் ஜாமியத்துல் அசிசியா அரபு கல்லூரியின் பேராசிரியர் அல் ஹாஃபில் மௌலவி ரிஃப்கான் முஜாஹிதீன் அர் ரிஸ்வி அவர்களுக்கு ரிங் டிவி மீடியா சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் மாஷா பிளைவுட் ஹவுஸ் நாம்புலுவ பசியாளர். உங்களுக்கு தேவையான எம்டிஎஃப் பிளைவுட், ஹார்ட்போர்ட், ஒயிட் போர்ட் மற்றும் சிப் போர்ட் போன்றவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாடுங்கள் மாஷா பிளைவுட் ஹவுஸ் நாம்புலுவ பசியாளர். கிளை மற்றும் காட்சியறை எட்னா வீதி தும்மலதினிய வரக்காப்புளை. மீண்டும் நாளைய தினம் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிப்பாளர் ஆர் முகமது ராஃபி. நன்றி, வசலாம்.